அதாவதுங்க மதுரைக்கு ஜூடியோ வந்தாச்சு. நிறைய பேர் மதுரைக்கெல்லாம் ஜூடியோ வருமாடா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தது. இப்போ மதுரைக்கும் ஜூடியோ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஜூடியோனா என்னன்னு சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ் அப்புறம் அந்த வெஸ்ட் சைடு இந்த மாதிரி ஒரு ஷோரூம் தான். பட் இங்க பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ், நல்ல நல்ல டிசைன் எல்லாம் சூப்பரா இருக்கும், ஆனா கம்மியாவும் இருக்கும். இப்ப ட்ரெண்ட்ஸோ மேக்ஸ்லயோ பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு கம்மியா இருக்கும், மித்ததுல அதிகமா இருக்கும். பட் இங்க ஜூடியோல எப்பயுமே நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க, ரொம்ப கம்மியான ரேட்ல நல்ல டிசைனும் இருக்கும், பிரம்மாண்டமா கண்ணாடியில் அழகா ஏசி ஷோரூம் ஓபன் பண்ணிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா விமனுக்கும் மேல வந்து மென்னுக்கும் இருக்கு. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடையோ அந்த கடையோட லுக்கோ அதெல்லாம் கிடையாது. உள்ள போனா நிறைய பர்ச்சேஸ் பண்றதுனால குண்டாங்குதிரையா கொட்டி வச்சிருக்காங்க. ஆனா பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா நம்ம மதுரக்கார பசங்களையும் பார்க்கவே முடியல. ஒன்னு ரெண்டு பசங்க தான் அங்கங்க தெரியுறாங்க, மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து வந்து ஐடி இங்க ஒர்க் பண்றவங்க, வெளியூர்ல இருந்து சென்னை இந்த மாதிரி பீப்புள் தான் இந்த ஸ்டுடியோக்குள்ள இருக்கிறத பார்த்தேன். இதை பார்க்கும்போது இந்த கடையை பார்க்கும்போது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், காஸ்ட்லியா இருக்கும் நினைப்பீங்க, அதான் கிடையாது. ஜூடியோ வந்து ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நல்ல கலெக்ஷன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு கடை தான். ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், தயவு செஞ்சு உள்ள போய் பாருங்க, ஒரு நாள் சும்மா போய் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஜூடியோ மாதிரி இன்னும் நிறைய கடைகள் நம்ம மதுரைக்கு வரப்போதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புது புது கடைகள் வரும்போதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்குறோம். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. டாடா.